Welcome to Organic Madi Totem. இன்னைக்கு இந்த வீடியோல கொத்தவரங்காய் செடி நம்ம வீட்டு தோட்டத்துல எப்படி வளர்க்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் சீட்ஸ் இப்படி இருக்கும். இந்த சீட்ஸ்க்கு நான் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். சீவிட் டானிக் யூஸ் பண்ணி நான் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, சீவிட்டை வந்துட்டு 10 ml 1 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சல்யூஷனில் என்னோட இது சீட்ஸை வந்துட்டு நான் 2 hours சோக் பண்ணிவிட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது நம்ம டைரெக்டாக மண்ணில் வச்சிடலாம். ஸோ இது ஊற வச்சு ரெண்டு ஹவர் ஆச்சு. ஸோ இந்த சீட்ஸை இப்போது எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேஜ் வச்ச மண் கலவையில் இதை வந்துட்டு போட்டுட்டு மண்ணை மூடிட்டு இதுக்கு தண்ணி விட்டுட்டே வரணும். இந்த செடி வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறதில்ல, அதனாலேருந்து நம்ம இந்த செடியை வந்துட்டு எந்த பாட்டில் வளர்க்கணுன்ட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த பாட்டை டைரெக்டாக எடுத்துகிட்டு அதில் நம்ம டைரெக்டாக இந்த சீட்ஸை வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு ஒரு வாரத்தில் இது முளைச்சி வரும். 30 to 35 நாளில் வந்துட்டு இது ஒரு செடியாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த லிக்விட் ஃபர்டிலைசராக இருந்தாலும் அதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு இதுக்கு கம்போஸ்ட், மண்ணுக்கு கம்போஸ்ட் கொடுங்க. இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வளர்றதுனாலேருந்து இதுக்கு சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு இந்த செடியை நல்லா கட்டி விடுங்க. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வளரும். ஸோ 45 days அப்புறம் இது பூ வைக்கும், பூ வச்சு காய் வைக்கும். இந்த செடிக்கு மெயினான பூச்சி தாக்குதல்னா அஸ்வினி பூச்சி தான். ஸோ நீங்கள் எவ்ரி வீக் நீம் ஆயிலால் ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த பூச்சி கூட நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இது கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனாலேருந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அயன் சக்தி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் சி, ஃபாஸ்பரஸ், கால்சியம், ப்ரோட்டீன் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனாலேருந்து டயாபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனாலேருந்து இது நம்ம போன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன்ஸில் கூட இது ஹெல்ப் பண்ணும். இது சாப்பிட்றதுனால ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொல்லிக்கிறது கொஞ்சம்தான். கண்டிப்பாக இந்த செடி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வளர்த்து அதை நீங்கள் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.